ஹை கைஸ், திஸ் இஸ் இந்த ஜஸ்தி. ஹோப் யூ ஆல் டூயிங் குட். என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேங்க. பர்த்டேனா ஏதாவது கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் இல்லையா, அதனால ஷாப்பிங்க்கு போயாச்சு. ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இந்த விலாக் ஃபுல்லாகவே சர்ப்ரைஸ், ஒரு குட்டி குட்டி காமெடிஸாக இருக்க போது. ஸோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உருட்டி பழைக்கும் குருட்டு முளகமடா, அன்பா உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டி பழகி கொள்ளடா. அவன் பர்த்டேக்கு அரவணா குடுத்தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நான் பர்த்டேக்கு எவ்வளவு ரொமான்டிக்கா பாக்கறேன். ஸோ தம்னையிலே பார்த்துருப்பீங்க, நான் அவனுக்கு வந்து கோல்டு ரிங் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா கேக் ஆர்டர் பண்ண போயாச்சு. என்னோடய நேரமாக என்னன்னு தெரியல, நான் ஆர்டர் பண்ண கேக் வந்து எனக்கு கிடைக்கவே கிடையாது. என்ன கேக் ஆர்டர் பண்ணிங்கன்னா, ரொம்ப புது கேக்கெலாம் இல்லை, பினாட்டா கேக் ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா அவனுக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்னொன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து உள்ளே வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் கேக் மாஸ்டர்கிட்ட நானுமே கேட்டு பார்த்தேன், கண்டிப்பாக இப்போ கிடைக்காது அப்படின்ட்டாங்க. டெலிவரி அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. அங்கே ஏண்டா எதுக்குடா வந்து என்னடா பண்றேன்ற மாதிரி போயிட்டு ஒரு நாலு சிக்கன் ரோல் மட்டும் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயாச்சு. இந்த ஷாப்பிங் எதுக்கு அப்படின்னா, ஏதாவது குட்டியாக ஒரு சர்ப்ரைஸாக லஞ்ச் இல்லைன்னா ஒரு டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுல நீ என்ன படுத்துற கொடுமை நான் இருக்கா உனக்கு கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். என்னென்னமோ பிளான் பண்ணேன், பட் ஸ்டில் எல்லாமே ஃப்ளாப்பு. சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம்லேயே ஒரு சின்ன டெக்கரேஷன் பண்ணலாம். ஏன்னா தம்பியை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. போதுமா? இன்னும் பெருசா. போதுமா? இன்னும் பெருசா. இதுக்கு மேல ஊர உடைஞ்சாதே. உடையாது உடையாது, நீங்க தைரியமா ஓடுறா, அத நான் பாத்துக்கறேன். நீ பாத்துக்கறியா? நீ தோடு ஊத்தி ஊத்தி. ஸோ ஃபைனலி என்னோடய சிஸ்டர் தான் டெக்கரேஷனே பண்ணாங்க. நான் ஒன்றுமே பண்ணலைங்க, அப்படியே தான் இருந்தேன். இப்படி தான் இருந்தது, ஒரு குட்டி அரேஞ்ச்மெண்ட் தான். பட் ஸ்டில் இதில் ஃபன் வந்து நிறையவே இருக்கும், ஒரு லவ் நிறையவே இருந்தது. சோதிக்காதீங்க.
நீ போங்கங்க. நீ வீடு எடுத்துட்டியா? அவ ரிசர்வ் பண்ண போறது இப்ப. அது கடிதா போடு. மெசேஜ் பண்ணு. இதானே கேட்ட. ஆ. கேக்குது வா. என்ன பவி டெக்கரேஷனே போயிரும் போல பவி. ஆமா டக்குனு வாடா. இன்னி இப்படி பண்றாச்சு. 2000 years later. வாங்க வாங்க. வளப்பல். ஆ வெயிட் 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 வெயிட். அங்க வந்து மியூசிக் டைரக்டர். செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்ற. நீங்க குடுத்தீங்கல்ல கிஃப்ட். நீங்க தாஜ்மஹால் பதிலா தாஜ்மஹால் டீ வாங்கி குடுத்தீங்களோ அப்பவே நீங்க ஒரு அரிய வகை உயிரினம் தான். மாதிரி ஆளுங்க எல்லாம் இப்படி பப்ளிக் பிளேஸ்ல நடமாட கூடாது, ரொம்ப கரெக்ட் ஆயிடுவீங்க. மியூசியத்திலே இருங்க, இதே போஸ்ல இருங்க. ஞாபகம் வருதா? இல்ல வப்பு எடுட்டீங்களா? இல்ல மெயின் சவுண்ட் லோ ப்ரோம் செஞ்சா. நீ ஏன் கிழிச்சிட்டா? பாத்தீங்களா? நானே அப்பப்ப நினைப்பேன். என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு. Amazing night. மேல இரு உட்கார்ந்து குதிக்குது குதிக்குறாய் ரெண்டு. ஏய் இவ்ளோ சொல்ல கூடாது வீடியோல. கரெக்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன மூக்குறோமா போட்டுட்டாங்க. ஆ நான் ரைட் ஹேண்ட் தான்.
நினைச்ச பொருட்கள். ஆனா மோர் வந்து நல்லா இருக்கு. இந்த ரெண்டும் தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். வாட்ச் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அமேசானில் வந்து ஒரு குட்டி நோட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்டில் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எனக்கு இப்போ தான் தெரியும். ஒரு கிஃப்ட் நோட் மாதிரி நம்மளே கொடுத்துக்கலாம் அதுலேயே. ஸோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்தேன்னா அதுக்கு 30 ரூபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2-3 அவுட்ஃபிட் இருந்துச்சு, பட் ஸ்டில் அவங்க பிளாக் தான் கடைசி போட்டாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதுக்கு மேலே நானும் சொல்லிக்கல. ஸ்டில் பர்த்டே எனக்கு பிடிச்சது போட்டுக்கலாம். கலர்ஸில் என்ன இருக்கு நானும் விட்டுட்டேன். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட்டா இருந்துச்சு. நாங்க மூணு போட்டிருக்க டிரெஸ்மே புதுசு தான். யாருக்கு பர்த்டேனாலும் எங்க வீட்டுல எல்லாருமே டிரெஸ் எடுத்துருவோம். சோ உங்க வீட்லயும் இப்படியா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் என்ன பர்த்டேயா இருக்கட்டும், நல்ல நாளா இருக்கட்டும், என்ன நாளா இருக்கட்டும்ங்க, அந்த சண்டை மட்டும் எங்களுக்குள்ள ஓயாது. யார் அப்படின்னு தெரியல. நாங்கள் வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி கப்பல் மாதிரி தான், ரொம்ப அப்படி லவ்வாக எப்போவுமே அப்படிலாம் கிடையாது. என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பட் ஸ்டில் அந்த லவ் இருக்குது. அப்புறமா நாங்கள் வந்து ஒரு டின்னர் போயாச்சு. நானும் சித்திக்கு மட்டும்தான் போனோம். தம்பி வந்து அம்மா வீட்டில் இருந்தால் ஏன்னா ஹோட்டல் ஃபுட் வந்து அவனுக்கு வேணான்ட்டு இருந்தோம். பட் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அஸ்தட்டிக்காக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தம்பியை ஏண்டா கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு டென்ட் மாதிரி நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாவே ஹோம் மேட் ஃபுட்டா இருந்தது, கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா போச்சு. இங்க பாத்து சொன்னா ரொம்ப சூப்பரா போச்சு. ரொம்ப ஹெவியாக சாப்பிட முடியல, ஏன்னா முந்தின நாள் வந்து ஹோட்டல் ஃபுட்டு. நெக்ஸ்ட் டே வந்து நான் பெருசாக வந்து நானுமே சமையல் பண்ணல, மதியமும் ஹோட்டல் ஃபுட் தான் நினைக்கிறேன். இல்லை, மதியம் வந்து நாங்கள் வெறும் கர்ட் ரைஸ் தான் சாப்பிட்டோம், சிக்கன் வச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு முந்தின நாள் சாப்பிட்டதே எனக்கு யாருமே செட் ஆகலாம். ஸோ அங்கே போய் கறி தோசை, இந்த கிளி பரோட்டா அந்த மாதிரி வந்து இது லைட் ஃபுட்டானு கேட்பீங்க, ஸ்டில் வந்துட்டு ரைஸ் எடுத்தால் தான் எனக்கு ஹெவியாக தெரியும். இது கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். இது எல்லாமே ஹோம் மேட், இதில் அஜினோமோட்டோ எதுவுமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போயாச்சு. ஓகே ஃபைன், அட்லீஸ்ட் இதுக்காவது போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தம்பியோடு இவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா தம்பியை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியே போகணும் இல்லையா, சரி ஒரு மூவி போகலாம், நைட் ஷோ போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நைட் ஷோக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். அப்பாவும் பையனும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எங்கே போனோன்னா பெரிஷன் பிளாசா தான் போயிருந்தோம். பெரிஷன் பிளாசாவுக்கு வந்து அங்கே போய் தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம். ஸ்டில் ஃபஸ்ட்டே பண்ணிருக்கலாம், ஆனால் நாங்கள் அங்கே போய் தான் பண்ணோம். யார் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ அது நல்லாவே என்ஜாய் பண்ணா. நாங்கள் அங்கே போய் இந்த மூவி அந்த மூவின்னு கடைசி வந்துட்டு அரண்மனை தான் புக் பண்ணியிருந்தோம். அதான் நீங்க
மெதுவா 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 இப்பெல்லாம் கொஞ்சம் வீடியோ போட்டு விடுவேன்ல. ஹாய் ஹாய் சொல்லு. இந்த வீடியோவை ரொம்பவே ரா வீடியோவாக நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே காமிச்ச மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கட்டும் தான் இப்படி போட்டிருந்தேன். அண்டு ரொம்ப க்ரௌடு பயங்கரமாக இருந்தது. அரண்மனை 4 தான் மூவி புக் பண்ணியிருந்தேன். நான் ஹாரர் மூவினா ரொம்பவே பயப்படுவேன். பட் ஸ்டில் நீங்கள் சொல்லலாம் காமெடி கலந்த ஹாரர் தானே, பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பயம்தான். ஆனாலும் அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, பார்க்கலான்னு தோணுச்சு. ஏன் தெரியல தோணுச்சு, ஓகே ஒரு ஃபேமிலி டைமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி வ்ளாக் பிடிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.